கெசிரோ கத்தி கோரி நான் ஐஸ் வித்துக்கிட்டு இருக்கேன். என்னோட ஐஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிதான் 50 வருஷமா என் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இயற்கை ஐஸ் மேல எதுக்காக இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க? இயற்கையான கண்ணு வச்சிருக்கீங்களா? அது இயற்கை ஐஸ். இத நாங்க இயற்கையா செய்வோம். இதுக்கு நாங்க எந்த மிஷினையும் பயன்படுத்த மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை குகையோட ஆழமான பகுதியில இருந்து இயற்கை ஐஸ நான் எடுத்துக்கிட்டு வருவேன். அது காசுகாபே மலைப்பகுதியில இருக்கு. அங்க இருந்து தான் எடுத்துக்கிட்டு வரேன். அது என்னோட ஐஸ் டெசர்ட்டுக்காக தான் நான் கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, இதுக்காகத்தான் இந்த நேச்சுரல் ஐஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஐஸ் நல்லாவும் மைல்டாவும் இருக்கும். அந்த மாதிரி ஒண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. இத பாருங்க, நான் 3 மணிக்குள்ள என் கடைக்கு போய் ஆகணும். என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு வேண்டியத கொடுக்கறேன். நீங்க தயாரா? தள்ளுங்க போலாம். சரி. இந்த வண்டிய தள்ள எனக்கு கஷ்டமாவே இல்ல. வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருந்தா நான் எப்படி போறது? உங்களுக்கு வேற ஏதாவது வழி தெரியுமா? வேற ஒரு வழி இருக்கு பசங்களா, ஆனா அதுக்கு நாம மலை மேல ஏறி ஆகணும். அப்படின்னா அந்த காரை எடுத்துட்டு வாங்களே. என்னால முடியாது. அப்படி வரும்போது கார் அதிர்ந்ததுன்னா ஐஸ்ல கிராக் விட்டுரும். அது மட்டும் இல்லாம என்னோட நேச்சுரல் ஐஸ் எல்லாமே பாழா போயிடும். இன்னொரு விஷயமும் இருக்கு, என்கிட்ட கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் இல்ல. சரி, வாங்க போலாம். ஏத்தத்துலதான் ஏறணும். நீங்க தயாரா? அப்படித்தான், தள்ளுங்க. நல்லா தள்ளுங்க, பின் வாங்கிட கூடாது. சரி, நல்ல வேகமா தள்ளு. ரெஸ்ட் எடுக்க நேரம்ல வந்து தள்ளு. நாம கிட்ட நெருங்கிட்டோம். தம்பிங்களா, இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்கு. ஏறத விட இறங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். தலை தெரியுது. இறங்கிமா? ஏன்பா, நீங்களே இந்த வேலைய பாருங்க. தம்பி, கீழே இறங்கு. மணி வேற 2:25 ஆயிடுச்சு. இன்னும் 35 நிமிஷம் தான் இருக்கு. ஏன், 3 மணிக்கு என்ன ஆகும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய கதை. சரி, சொல்ல தேவையில்ல, போங்க. 50 வருஷங்களா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கதை சொல்ல போறீங்களா? ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் அப்போ நான் நேச்சுரல் ஐஸ் எடுத்துக்கிட்டு வந்து எல்லார்கிட்டயும் வித்துக்கிட்டு இருப்பேன். என்னோட 16 வயசுல முதல் தடவையா இந்த வேலையை ஆரம்பிச்சேன். ரொம்ப நன்றி. என்னங்க நீங்க கேட்டது? ரொம்ப நல்லா இருக்கு. சாதாரண ஐஸ் டெசர்ட் விட வித்தியாசமா இருக்கு. எப்படி? ஏன்னா அது நேச்சுரல் ஐஸ். என்ன அந்த ஐஸ் இருக்குல்ல, அத நான் காசுகாபே மலையோட ஆழமான பகுதியில இருந்து எடுத்துட்டு வரேன். அது ரொம்ப நேச்சுரலா இருக்கும். நேச்சுரல் ஐஸா? ரொம்ப டேஸ்டியா இருக்கு. ஐஸ் ரசிச்சுக்கிட்டே என்ன பார்த்து சிரிச்சாங்க. அவங்களோட அந்த சிரிப்பை இப்ப வரைக்கும் நான் மறக்கவே இல்லை. அத பத்தி எல்லாம் உனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அந்த ஷேவ்டு ஐஸ் டெசர்ட்ல நான் சுகர் வாட்டரை ஊத்தி அவங்களுக்கு கொடுத்தேன்.
ஐஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பை-பை. ஒரு நிமிஷம், உங்களோட பேர் என்ன சொல்லாமலே போறீங்களே? என்னுடைய பேரு மெக்சிகோ அம்மாய். மெக்சிகோ அம்மாயா? இத பாருங்க, நான் எப்பவுமே இந்த இடத்துல தான் ஐஸ் வித்துக்கிட்டு இருப்பேன். சரியா, நீங்க எப்போ வேணாலும் இங்க வந்து ஐஸ் சாப்பிடலாம். சரி வர. அதுக்கப்புறம் வருஷத்தோட ஒவ்வொரு நாளும் சரியா 3 மணிக்கு அவங்க என்னோட கடைக்கு வருவாங்க. எப்பவும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அவங்க தினம் தினம் ஒரே சிறப்பு போட்டு கொடுத்த ஐஸ் தான் சாப்பிடுவாங்க. நான் அவங்களுக்காகவே தினமும் ஐஸ் தயாரிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்காகவே ரொம்ப விசேஷமா செய்வேன். அவங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறத நான் பார்க்கணும்னு நினைப்பேன். ஆனா வருஷம் ஆக ஆக என்னோட பிசினஸ்க்கு தேவையான ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே வந்தது. 50 வருஷம் கடந்துடுச்சு. இப்ப என்கிட்ட போதுமான ஐஸ் இருக்கு. இன்னைக்கு மிஸ் மெக்சிகோக்காக விசேஷமா ஐஸ் செய்யறதோட என் மனசுல இருக்கிறதையும் சொல்ல போறேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா? அவசியம் சொல்லணுமா? போன வருஷம் நான் அவங்களை பார்த்தது 49வது வருஷம். அப்ப கூட அவங்க என்கிட்ட சகஜமா பேசிட்டு தான் போறாங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இங்க ஐஸ் உருகிட்டு இருக்கே, பரவாயில்லையா? நேரம் ஆயிட்டே இருக்கு, நம்ம சீக்கிரமா போகணும். பார்த்து பண்ணி வச்சு வெளியே போயிட்டு போகுது. ஆமா இல்ல, அப்படின்னா மெதுவாவே போலாம். ஜாக்கிரதையா கொண்டு போகணும். நாம டைமுக்கு வந்துட்டோம். சரி, ஐஸ் செக் பண்ணலாமா? இத்தனை வருஷமா உங்ககிட்ட ஐஸ் சாப்பிடுற. ஆனா கேஸ் கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அப்படியா? ஆனா இந்த வருஷம் நீங்க சாப்பிட போறது வழக்கத்தை விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன் மிஸ் மெக்சிகோ, கடந்த 50 வருஷமா நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சுகிட்டு இருந்தேன். நீங்க என்னோட லைஃப் பார்ட்னரா இருப்பீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க மிஸ் மெக்சிகோ? அத நீங்க வார்த்தையால சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கிரீன் சிரப் எடுத்துக்கங்க, இல்லன்னா இந்த ரெட் சிரப் எடுத்துக்கங்க. உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க. அண்ணா, மிஸ் மெக்சிகோக்கு சுகர் வாட்டர் தானே பிடிக்கும்? ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா இந்த தங்க ஸ்பூன்ல சாப்பிடுங்க, பிடிக்கலன்னா இந்த வெள்ளி ஸ்பூன்ல சாப்பிடுங்க. சீக்கிரம் முடிவு பண்ணுங்க. இங்க பாருங்க கேசரு, எனக்கு இத சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இது உருகிடுச்சு. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த வருஷம் உங்களை வந்து பாக்குறேன். ஜாக்கிரதையா இருங்க மிஸ் மெக்சிகோ. இதே மாதிரிதான் 50 வருஷமா நடந்துட்டு இருக்கு போல. இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் 1 வருஷம் பண்ண மாட்டீங்களா?